رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن نعمره نكسه في الخلق أفلا يعقلون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من لم يرحم صغيرنا ويوقر كبيرنا فليس منا او كما قال والصلاه والسلام الا قولهم الله جل شانه تعالى ورسوله وريتا بها امين அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தாரின் சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் என்று எல்லாம் அல்ல அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹுவின் பேரருளால் திருக்குர்ஆன் நமக்கான வணக்கத்திற்காக ஒரு வேதம் மாத்திரமல்ல, நாம் வாழ்வதற்குண்டான ஒழுக்கங்களை சொல்லித்தரக்கூடிய வேதம். குர்ஆனிலே தொழுகை நோன்பு மாத்திரம் அல்லாஹ் சொல்லி முடிக்கவில்லை, மனித குலத்திற்கு தேவையான நல்ல ஒழுக்கங்களையும் நற்குணங்களையும் நற்பண்புகளையும் குர்ஆன் நிறைய இடங்களிலே பேசுகிறது. நாம் சார்ந்திருக்கக்கூடிய அணுகுமுறை, ஒரு முஸ்லீம் சமூகத்தோடு அவன் நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறை, அவன் பழக்க வழக்கிய நட்பு வட்டாரங்களோடு நடந்து கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள், குடும்பத்தாரோடு இவன் காட்ட வேண்டிய அக்கறை, குறிப்பாக இவர்களை விட வயதிலே மூத்த பெரியவர்களை சந்திக்கிற போது அவர்களுக்கு இவர்கள் செய்ய வேண்டிய கண்ணியம் என்றெல்லாம் குர்ஆன் வாழ்க்கையினுடைய வணக்கத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, வாழ்வியலின் ஒழுக்கத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறார். பெரியவர்கள் அவர்கள் எப்படி இருந்தாலும் வயதின் காரணமாக வயது குறைந்த வாலிபர்கள் இளையவர்கள் மூத்தவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியினுடைய வழிகாட்டுதலாகும். சலாம் சொல்லுங்கள் எல்லோரும் மீதும் கடமை. ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு முஸ்லீமை சந்திக்கிற போது சலாம் சொல்லுங்கள் என்று எல்லோருக்கும் உண்டான கடமை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சலாம் சொல்வதில் கூடுதல் சிறப்பை சொல்லுகிற போது இந்த வார்த்தை சொன்னார்கள், உங்களை விட வயதில் மூத்தவர்களை பார்த்தால் சிறியவர்கள் முந்திக் கொண்டு சலாம் சொல்வது இவர்கள் மீது கடமை. வயது குறைவானவர்கள் மீது வயதானவர்களை பார்க்கிற போது இவன் முந்திக் கொள்ள வேண்டும், இப்போது கடமை கூடுதல் இவருக்கு உண்டு. இவரை விட வணக்கத்தில் கல்வியில் சிறந்த ஆலிம்களை பார்க்கிற போது இவர்கள் முந்திக் கொள்ள வேண்டும், இப்போது இவர்களுக்கு கூடுதல் கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு சலாம் சொல்வதில் கூட வயதானவர்களை பார்த்தால் நீங்கள் முந்திக் கொண்டு சொல்ல வேண்டும், அது இளைய வயதுக்காரர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய பண்பு அது, வயதானவர்களை மதிக்க வேண்டும். ஒரு கூட்டத்தில் இமாம் இல்லை, தொழ வைக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் கூட இந்த வார்த்தை சொல்லுவார்கள், மூன்று பேர் சேர்ந்தால் ஜமாத் நடக்க வேண்டும், ஜமாத்தாக தொழ வேண்டும். அந்த மூன்று பேரில் மூன்று பேரும் கல்வியாளர்கள் தான், எல்லோருக்கும் தொழ வைக்க தெரியும், கிராத் ஓத தெரியும், மூன்று பேரும் கல்வியாளர்கள் இருக்கிறது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மூணில் வயதில் மூத்தவர் யாரோ அவர் இமாமத்து செய்யட்டும், உங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்று தொழுகை நடத்தட்டும் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்திற்கு இமாமாய் போய் நிற்பதில் கல்வி மாத்திரமல்ல, உங்களில் வயதானவர் இருந்தால் அவரை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள் என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பெரியவர்களை நீங்கள் முந்திக் கொண்டு பேச வேண்டாம். வீட்டிலே இருக்கிற வயதானவர்களோ அல்லது நம்முடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிற வயதானவர்களோ நாம் வாழ்க்கையில் சந்திக்கிற எந்த மூத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் உண்டு. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் முந்திக் கொண்டு பேச வேண்டாம், அவர்கள் பேசட்டும். அவர்களை முந்திக் கொண்டு நீங்கள் தள்ளிவிட்டு விட்டு நீங்கள் நடக்க வேண்டாம், அவர்களுக்கு தோதுவாக நீங்கள் கொஞ்சம் நடந்து பழகுங்கள். நடையில் பேச்சில் இப்படியெல்லாம் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஹதீஸில் இருக்கிறது, ஒருவர் நடந்து வருகிறார், பின்னாடி கொஞ்சம் வயதிலே மூத்தவர் நடந்து வருகிறார். இவர் வயதானவரை முந்திக் கொண்டு ஒருவர் நடந்து வருகிற போது நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை கூப்பிட்டு கேட்டார்கள், பின்னால் வருகிற அந்த முதியவர் யார் என்று கேட்டார்கள். அபிக்கு, என்னுடைய அபி, அபி என்று சொன்னார், என்னுடைய தந்தை யார் ரசூலுல்லாஹ். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தந்தையாக இருந்தால் அவரை முந்திக் கொண்டு நடக்க வேண்டாம், அவரை நீ முன்னால் விட்டு பின்னால் வா என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெற்றோர்களுக்குண்டான ஒரு முன்மாதிரியை, அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை வளரக்கூடிய அன்றைய கால இளைஞர்களுக்கு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் வணக்கம் மாத்திரம் இருந்தால் சொர்க்கத்திற்கு போய்விட முடியாது. வாழ்வியலில் ஒழுக்கமும் ரொம்ப தேவை. வணக்கமும் ஒழுக்கமும் இல்லாத இபாதத் அது ஒன்றுக்குமே உதவாதது என்பதை வளர்ந்து வருகிற இன்றைய சமூகத்தில் குறிப்பாக இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் நிறைய படிக்கிறோம், பட்டங்கள் நிறைய வாங்கியிருக்கிறோம், ஆனால் குடும்ப பெரியவர்களை சமுதாய பெரியவர்களை மதிப்பதில்லை. மதிப்பதற்கு சொல்லித்தரவும் இல்லை, அவர்கள் மதிப்பதற்கு தயாராகவும் இல்லை. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் வழி நெடுகிலும் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு ஹதீஸில் இப்படி உண்டு, ஒரு கூட்டத்தில் பெருமானாரை சந்திப்பதற்கு மூன்று பேரை தேர்வு செய்து ஒரு மஷூராவுக்காக வேண்டி அனுப்பி வைப்பார்கள். இந்த மூன்று பேரும் ஒரே கருத்தை கேட்பதற்கு வந்திருக்கிறார்கள் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்வதற்கு. அதில் அப்துல் ரஹ்மான் இப்னு சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருவர், உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர், அவரிலே வயதான பெரியவர் ஒருவர், மூன்று பேர் வந்தார்கள் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வேண்டும். ஒரு விஷயத்திற்கு மஷூரா கேட்பதற்கு மூன்று பேரும் ஒரே காரியத்திற்கு வந்திருக்கிறார்கள். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அந்த கூட்டத்தில் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் கொஞ்சம் அந்த கூட்டத்தில் இருந்த சின்ன பையன், ஒரு வாலிபர், நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அவர் பேசுவதற்கு போய் முன்னால் உட்கார்ந்தார். தான் வந்த விஷயத்தை சொல்லுவதற்கு வந்தபோது நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தஸனி அக்பருக்கும், உங்களில் இருக்கிற அந்த வயது முதியவரை வரை சொல்லுங்கள், உங்களின் சார்பாக அவரின் இடத்தில் பேசட்டும், நீங்க பின்னாடி போயிருங்கன்னு சொன்னாங்க நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்று பேரும் ஒரு கருத்தை கேட்பதற்குத்தான் வந்திருக்கிறார்கள். யார் என்ன சொன்னால் என்ன, கேள்வியை வாங்கிவிட்டு பதில் கொடுக்க வேண்டியதுதானே, அப்படி அல்ல. நாயகம் ஒழுக்கம் தர வேண்டிய இடத்தில் ஒழுக்கத்தை சொன்னார்கள். தம்பி, நீ பின்னாடி உட்கார்ந்துக்க, வயதானவர் வந்து என்னிடத்தில் பேசட்டும், அவர் உங்களின் சார்பாக பேசட்டும் என்று ஒரு வயதானவர் இருக்கிற போது நாயகம் அவர்களுக்கு தரக்கூடிய மதிப்பும் முன்னிலையும் கண்ணியமும் இதுவெல்லாம் நாயகம் தந்திருக்கிற போது அந்த நாயகத்தை முன்மாதிரியாய் பின்பற்றி வாழ்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் அப்படித்தானே நடக்க வேண்டும். பெரியவர்களை உதறி தள்ளிவிட்டு மரத்தின் வேர்களை வெட்டி சாய்த்து விட்டு மரம் எவ்வளவு காலம் உயிரோடு இருந்து விட முடியும்? ஒரு குடும்பத்தை, ஒரு பாரம்பரியத்தை, ஒரு ஒரு வாலிபர்களை, சமுதாயத்தை தூக்கி பிடிப்பது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் என்பதை வளர்ந்து வருகிற சமுதாயம் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று நாம் போற போக்கிலே பெரியவர்களை புறம் தள்ளி விட்டு போகிறோம் இல்லையா? இது ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு அழகல்ல. பெரியவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை சிறியவர்களுக்கு நாயகம் அப்போதே கற்றுக் கொடுக்கிறார்கள். எல்லாருக்கும் வயசாகும், மறந்துடக்கூடாது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாருக்கும் வயசாகும், வயோதிகமாய் திடகாத்திரமாய் உலா வருகிற எத்தனையோ இளைஞர்கள் தான் இன்றைக்கு வயதானவர்கள். ஒரு காலத்தில் அவர்களும் ஆரோக்கியமாக இருந்தவர்கள் தான், இப்போது வயதாகி தளர்ந்திருக்கிறார்கள். நீ இப்போது நீ ஆரோக்கியத்தோடு இளைஞனாய் உலா வரலாம், ஒரு காலத்தில் நீங்களும் அவர்களைப் போல் கம்பு உண்டுகிற ஒரு காலம் வரும், தளர்ந்து போகிற ஒரு காலம் வரும் என்று நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நீங்கள் ஒவ்வொரு இளமைக்குள்ளேயும் முதுமை இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துவார்கள். நாமெல்லாம் பிரபலியமாக ஓதுகிற சூரத்துல் யாசின், யாசின் சூரா, அதில் ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான், வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் கல்கி அஃபலா யஅக்கிலூன். நாம் எவருக்கேதும் நீண்ட ஆயுள் கொடுத்தால் அவருடைய அந்த ஆயுளால் அவருடைய அமைப்பை வயோதிகத்தை கொண்டு அப்படியே மாற்றி விடுகிறோம். நீண்ட ஆயுள் கொடுத்தால், ஒரு வாலிபனுக்கு நீண்ட ஆயுள் கிடைத்தால் அந்த ஆயுளில் போக 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 அவன் அப்படியே தளர்ந்து முதியவனாக மாறுவான். ஒரு காலத்தில் அப்படியே அடியோடு மாறும். கருப்பு முடியாக இருப்பவன் நாளை வயோதிகத்தில் வெள்ள முடியாக போகும், தோல் சுருங்கும், கண் பார்வை குறையும், நடக்கக்கூடிய நடையிலே தள்ளாட்டம் ஏற்படும், வயோதிகம் வரும். அல்லாஹ் சொல்லுகிறார், நாங்கள் எத்தனையோ நீண்ட ஆயுள் கொடுத்து நிறைய வாலிபர்களை அடியோடு முதுமை பருவத்துக்கு நாம் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். அஃபலா யஃகிலூன், இந்த பாடத்தில் அறிவுடையவர்களுக்கு நல்ல சிந்தனை இருக்கிறது, உங்களுக்கு இதை பார்த்து நீங்கள் அறிவு பெற வேண்டாமா என்று குர்ஆன் கேட்கிறது. ஒவ்வொரு வாலிபருக்குள்ளேயும் ஒரு முதுமை தன்மை இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் வாழுகிற போது உங்கள் காலத்து முதியவர்களுக்கு நீங்கள் முன்னிலை கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் பின்னொரு காலத்தில் இதே வயதான அமைப்பத்திற்குத்தான் வரப்போகிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த இளமை சமுதாயத்திற்கு முதுமையை மதிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். நாம் நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை, பெரியவர்களை, முதியவர்களை, வயதானவர்களை மதித்தால் நாம் தளர்ந்து போகிற ஒரு காலம் வருகிற போது அல்லாஹ் நம்மை மதிப்பதற்கு ஒரு இளைய சமுதாயத்தை ஏற்பாடு செய்வான். இது உண்மை. நாம் எப்படி நடக்கிறோமோ அந்த முற்பாதிதான் பிற்பாதியில் நமக்கு நடக்கும். கண்ணியத்தோடு நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த இஸ்லாம் சமூகம் நமக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித்தரக்கூடிய சிந்தனை. இன்றைக்கு நிறைய பழக்கத்தில்லை என்று சொல்லுகிறார்கள். வாழ்க்கையில் கூட நிறைய பேர் அல்பாயுசிலே மூத்தாகி விடுகிறார்கள். 20, 25, 30 இந்த சமுதாயம், இந்த இளைய சமுதாயம் நிறைய பேர் தாண்ட முடிவதில்லை. ஏன்? பத்துவா, பெற்றோர்களுடைய பத்துவா, துவா வாங்காமை, பெரியோர்களை மதிக்காமை, அவர்கள் சொல் கேளாமை, அவர்களுக்கு தர வேண்டிய மதிப்பையும் கண்ணியையும் தராமல் போவதால் நமக்குண்டான வாழ்க்கையின் பறக்கத்தும் இல்லை, வயதிலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல், இன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஃபாயிக்கும், உங்களில் அல்லாஹ் ரிஸ்க்கு தருவதும் பரக்கத்து தருவதும் உங்களுக்கு அறியாத புறங்களிலிருந்து உதவி செய்வதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே பெற்றிருக்கக்கூடிய பலகீனமான பெரியவர்களை கொண்டுதான் என்று ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு வீட்டிலே பரக்கத்து வேண்டுமா? பெரியவர்களை வைத்து பராமரியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய வேண்டுமா? பெரியவர்களை, பலகீனமார்களை பார்த்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அந்த உதவிதான் உங்கள் பின்னால் வாழ்நாளில் பரக்கத்துக்களை எல்லாம் கட்டி இழுத்து கொண்டு வருகிறது என்று அருள்விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் கொஞ்சம் இவருக்கு லைட்டாக மீச வந்துருச்சுனாவே அப்பா சரியா அத்தா கட்ட வச்சுருதில்லை, பேச மாட்டேன். அப்பாவுடைய அப்பா அத்தா இருந்தால் அப்பா என்று சொல்லுகிறோமே, தாத்தா அவர்கிட்ட பேசுறதில்லை. இவர் கொஞ்சம் தொண்டை கரகரண்டு வரும். அந்த ஒரு 15 வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி உடம்புல ஒரு தோற்றம் மாறும். அவர் தன்னையை பெரிய ஆளாக வச்சுக்கிடுவார். இப்போ ஏதாவது அவங்க தகப்பனார் சொன்னாருன்னா அவங்க நேராக அவங்க அம்மாட்ட போக வேண்டியது. உங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லி வை, அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் ஆகுங்க, சரியில்லை அவருக்கு. இவன் கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தால் சொல்ல தேவையில்லை. உனக்கு தேவை சோறு சாப்பாடு, சாப்பிட்டு கம்முன்னு கிடக்க வேண்டியதானா? நீ எல்லாம் எதுக்கு அட்வைஸ் பண்ணுற? யாரு? அப்பாட்ட, தன்னுடைய தகப்பனாருடைய தகப்பன்ட்ட. அவருடைய வயது என்ன, அவருடைய அனுபவம் என்ன? இவன் பிறந்த போது தூக்கி குளிப்பாட்டிய கைகள் எவ்வளவு அனுபவத்தை பெற்றிருக்கிறது. அவரை பார்த்து கம்முன்னு கிட பேசாத, சாப்பிட்டமா தொழுதியா அப்படியே ஓரமாக உட்கார்ந்து அடக்கமாயிரு, எதுவும் பேசக்கூடாது என்றெல்லாம் இன்றைய சமுதாயம் பேசுவது, குறிப்பாக இளைய சமுதாயம் பேசுவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாளை இதே போல் உங்கள் பேரன் பேசுவார். உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை எந்த காலத்திலையும் பொய்யாக இருக்காது, இருக்க முடியாது. அருமை நாயகம் சொல்லுகிறார்கள், மா அக்ரம ஷாபுன் ஷேகன் லி சின்னிஹி இல்லா கையலல்லாஹு லி யுக்ரமுஹு இந்த சின்னிஹி.
நீங்கள் உங்கள் காலத்தில் வாலிபமாக இருக்கிற போது உங்கள் வீட்டு பெரியவருக்கு உங்கள் சமுதாய பெரியவர்களுக்கு நீங்கள் மரியாதை சங்கை செய்தால், நீங்கள் வயதான தோற்றத்திற்கு வருகிற போது உங்களை சங்கை செய்வதற்கு அல்லாஹ் ஒரு வாலிப கூட்டத்தை ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் நீங்கள் எந்த வார்த்தையும் பொய்யுரைக்கலாம், நாயகத்தின் வாழ்க்கை பொய்யாக இருப்பதும் இல்லை, பொய்யான தகவலை பேசுவதும் இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய முற்பகுதி எப்படி பெரியோர்களை நாம் சங்கை செய்கிறோமோ அதனுடைய விளைவுதான் பிற்பகுதியில் நமக்கு நல்லதாக அல்லது கெட்டதாக நடக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொன்மொழிகளில், நபிமொழிகளில் இப்படி ஒரு வார்த்தை உண்டு, மல்லம் இரஹம் சஹீரனா, சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாத பெரியவர்கள் ஒரு தவறு செய்கிற போது அந்த சின்ன குழந்தைகளை வாலிபர்களை கூப்பிட்டு அன்போடு சொல்லி நல்லதின் பக்கம் இழுக்காத பெரியவர்கள், இரக்கம் காட்டாத பெரியவர்களும், வைவக்கு இருக்க வீரனா, வயது மூத்தவர்களுக்கு மரியாதை தராத வாலிபர்களும் அப்படி இருந்தால் பலைசல்லா அவர்கள் நம்மை சார்ந்தவன் அல்ல, அவன் இந்த முகம்மதை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டாம். வயதானவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், சிறியவர்களுக்கு பெரியவர்கள் இறக்கப்பட்டு அவர்கள் மீது பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்படி நடந்தால் மட்டுமே அவன் முஸ்லீமாக இருப்பான். இதில் ஏதாவது ஒன்று மாறுபட்டால் அவன் பெயருள் முஸ்லீமாக இருக்கிறான், என் வாழ்வியலை முகம்மதாக ஏற்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எந்த இடத்திலையும் பெரியவர்களை நாயகம் இருக்கிற போது புறந்தள்ளியதே கிடையாது. முசாபகா செய்ய வருகிற போது கூட இளைய சமுதாயம் வாலிபர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என்று வந்தால் எந்த பெரியவர் இருக்கிறாரோ அவர்களின் பக்கம்தான் நாயகம் முதலில் முசாபகா செய்வார்கள். இதுல என்ன பெரிய, இங்க சின்னவர்களுக்கு செய்யறதுனால என்ன ஆயிரப்போகுது? பெரியவர்கள் வந்தால் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். சின்ன சின்ன காரியங்களில் கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு வலியுறுத்தினார்கள். தொழுகையில் சப்புகளில் நிற்பதாக இருந்தால் முதல் சப்பிலே பெரியவர்கள் இருக்கட்டும், நின்று தொழக்கூடிய பெரியவர்கள் இருக்கட்டும், அதற்கு பிறகு வாலிபர்கள், அதற்கு பிறகு குழந்தைகள், இப்படி இருப்பதுதான் நான் தொழ வைக்கக்கூடிய சப்புகளாகும், இது என் முன்மாதிரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பெரியவர்கள் இருக்கிற போது சிறுவர்களை முன்னால் அனுமதிப்பது குற்றமாகும். அப்ப முன்னாடி பெரியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவையும் தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் திரும்பி பார்ப்பார்கள். சிறியவர்கள் இருந்தால் அவர்களை பின்னால் போக சொல்லி பெரியவர்களை முன்னால் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஹதீஸில் இருக்கிறது, குர்ஆனில் ஹதீஸ்களில் நிறைய படிப்பினை நமக்கு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழ வச்சிட்டு இருக்கிறாங்க, லுஹருடைய தொழுகை. லுஹருடைய தொழுகையில் முதல் ரக்அத்து தக்பீர் தஹ்ரீமா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தக்பீர் தஹ்ரீமாவை தப்ப விட்டதே கிடையாது. அன்னைக்கு தக்பீர் கட்டுற போது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா இல்லை, தொழ வைத்தார்கள். முதல் ரக்காயத்தில் ருக்குவுக்கு போனாங்க. நமக்கு தெரியும் இந்த ருக்குவில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா முதல் ரக்காயத்து கிடைச்சது மாதிரி, ருக்குவை தப்பப்பட்டுட்டோம்னா நம்ம திரும்ப எந்திரிச்சு நின்று தொழுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஸ்ரக ருக்அத்தின் மின ஸலா ரக்அத்தின் மின ஸலாத்தி ஃபக்கத் அஸ்ரக. எவர் ஒருவர் தொழுகையின் ருக்குவிலே கொண்டு வந்து சேர்ந்து கொண்டாரோ அவருக்கு முன்னால் உள்ள தொழுகையெல்லாம் கிடைத்தது போல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ருக்குவிலே கிடைத்து விட்டால் அந்த ரக்காயத்தை கிடைத்தது போல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காயத்தில் ருக்குவுக்கு போனார்கள். நீண்ட நேரம் ருக்கு, வலமைக்கு மாறமாக நீண்ட நேரம் ருக்கு, ஜமாத் முழுவதும் ருக்குவிலே இருக்கிறது. தொழுகை முடிந்தது. முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், வலமைக்கு மாறமாக இன்றைக்கு நீண்ட ருக்குவு செய்தீர்களே, ஏதாவது வகி ஏதாவது வந்ததா அல்லது ஏதாவது பிரச்சனையா என்று சட்டத்தை தெரிந்து கொள்கிற நோக்கிலே சகாபாக்கள் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் வந்திருக்கிறார், அவரிடத்திலே காரணத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். ருக்கு செஞ்சது நாயகம், அவங்க தானே காரணத்தை சொல்லணும், அபூபக்கரிடம் காரணம் கேட்டுக்கொள்ளுங்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு பிரின்சிபல் வந்திருந்தாங்க. அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் தொழுகைக்காக வேண்டி விரைந்து வந்து கொண்டிருந்தேன், வருகிற இடத்திலே ஒரு குறுகிய பாதை, அந்த பாதையை தாண்டித்தான் நான் தொழுகைக்கு வர வேண்டும், அதில் ஒருவர் மட்டும் நடக்க வேண்டிய ஒரு குறுகலான பாதை, வயதான பெரியவர் தட்டு தடுமாறி போய் கொண்டிருந்தார், நான் தொழுகைக்கும் வர வேண்டும், அதே நேரத்தில் இவரையும் நான் மிதித்து விடக்கூடாது, ரொம்ப தர்ம சிங்கடமான ஒரு நிலைமை, எனக்கு முந்தி போக வேண்டும் என்று ஆசை, ஆனாலும் பெரியவர் இருக்கிறார், ஆகவே அவர் நடைக்கு தோதுவா நான் பின்னாடி மெதுவாக வந்துகிட்டே இருந்தேன்,
அந்த பாதை முடிந்து விரிவான பாதைக்கு அவர் திரும்பிய போது நான் முந்திக் கொண்டு வேகமாக வந்தேன். வருகிற போது நீங்கள் ருக்குவிலேயே இருந்தீர்கள், நான் முதல் ரக்காயத்தில் ருக்குவை வந்து சேர்ந்ததற்கு பிறகுதான் நீங்கள் எழுந்தீர்கள் என்று அவர் காரணம் சொன்ன போது நாயகம் இப்போது பதில் சொல்லுகிறார்கள், நான் ருக்குவிலே இருந்த போது என்னுடைய பிடரியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து அமுக்கி பிடித்து கொண்டார்கள். நீங்கள் இப்போது எழக்கூடாது, அபூபக்கர் வருகிற வரை அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொல்லி பிடித்து கொண்டார். காரணம் எனக்கு தெரியவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு இப்போது காரணம் சொல்லுகிற போதுதான் எனக்கும் தெரிந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பெரியவர்களை இவர்கள் மதித்ததால் ரப்பு அபூபக்கரை மதிக்க வைத்து விட்டான். ஒரு ஜமாத்தை நிறுத்தி இவர் வந்து சேருகிற வரை ருகூவை நீட்டு சொல்லி ஒரு நபிகள் நாயகத்திற்கு உத்தரவு வருகிறது என்று சொன்னார். ஹதீஸில் இருக்கிறது, நாம் வாழ்க்கையில் பெரியவர்களை முன்னிலைப்படுத்துகிற போது நாம் எந்த அளவுக்கு நமக்கு தெரியாத கயிறு பறக்கத்துக்களை அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதை இளைய சமுதாயம் இங்கே யோசிக்க வேண்டும். நாங்கள் நிறைய படிக்கிறோம், படித்திருக்கிறோம், பட்டங்கள் வாங்கியிருக்கிறோம், எல்லாம் பேப்பர் குப்பை. ஆனால் பெரியவர்களை மதிக்கவில்லை என்று சொன்னால் எத்தனை பட்டம் வாங்கி என்ன? வாழ்வியினுடைய ஒழுக்கம் தானே கல்விக்கு சமம். அந்த ஒழுக்கம் நாம் படிக்கிற கல்வியிலே வரவில்லை என்றால் அந்த கல்வி இருந்தென்ன போய் என்ன? இன்றைக்கு நிறைய இடங்களில் நிறைய குடும்பங்களில் பெரியவர்கள் அவருடைய சொல் சபைக்கு வருவதில்லை, அவரிடத்திலே மஷூரா கேட்பதில்லை. நிறைய வாலிபர்கள் வாழ்க்கையிலே தோற்று போவதற்கு காரணமும் இதுதான். நமக்கு எல்லாம் தெரியும் வர நினைச்சுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதியவருக்கு முன்னுரிமை எல்லா காலத்திலையும் கொடுத்தார்கள். கலீமா சொல்லி கொடுக்க வேண்டும், நாயகம் கலீமா சொல்லி கொடுப்பார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கலீமா சொல்லி முஸ்லீமான ரெண்டு பாக்கியம், ஒன்று முஸ்லீம் ஆயிடலாம், ரெண்டாவது சகாபி ஆயிடலாம். ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்த்தா சகாபி இல்லை. அதனால மேக்சிமம் நிறைய பேர் கலீமா சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வந்துருவாங்க. ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தந்தை அபி குஹாஃபாடு பேர், அவருக்கு 92 வயசு ஆச்சு, முஸ்லீம் ஆகலை, எல்லாம் நரைச்சு போச்சு, ரொம்ப வயதான காலம், தளர்ந்து போயிட்டாரு, புருவ முடியெல்லாம் நரைச்சு போச்சு. அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு இடத்திலே கடைசி காலத்தில் சொல்லுவார், நான் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கணும், நான் முஸ்லீம் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய தந்தை அபு குஹாஃபாவை கையில பிடித்து கொண்டு ரசூலுடைய சபைக்கு கூட்டி கொண்டு வருகிறார்கள் கலிமா சொல்லி கொடுப்பதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தவுடன் எழுந்து நின்றார்கள், உன்ன முஸ்லீம் ஆகல, ஆனா வந்திருப்பவர் ரசூலுல்லாஹ்ட்ட முஸ்லீமா இருப்பவர், அவங்க எந்திரிச்சு நின்னாங்க. அபூபக்கரை பார்த்து கடிந்து கொண்டார்கள், லவ் அக்ரத் ஷேகதி பைதிஹி ல அதைதனா ல அதைனாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் இவரை இங்கே அழைத்து கொண்டு வந்தீர்கள்? நீங்கள் சொல்லி இருந்தால் இவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நான் வந்திருப்பேனே, நான் வந்து கலிமா சொல்லி கொடுத்திருப்பேனே. தள்ளாத காலத்தில் இவரை கொண்டு வந்து என்னிடத்திலே சேர்க்க ஏன் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள்? என் தந்தைக்கு கலிமா சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நான் உங்கள் வீடு தேடி வந்திருக்க மாட்டேனா என்று சொல்வது சர்வதேச தலைவர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வந்திருப்பேன் என்று சொல்லுகிறார்கள் நாயகம். அப்பதான் ரொம்ப பணிவா சொன்னார் யார், அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு தகப்பனார், நாயகமே கலீமா சொல்வதற்கு இந்த அபு குஹாஃபா உங்களிடத்தில் வருவது தான் அது ஏற்றமானது. உங்களை வர சொல்லி நான் அமர்ந்திருப்பது ஏற்றமல்ல, நான் உங்களை தேடி வர வேண்டும் என்று நான் தான் ஆசைப்பட்டேன். அந்த வயதான காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வருகிறார்கள், வயது என்று வந்துவிட்டால் நாயகம் தான் எழுந்து நிற்பார்கள். அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய பண்பு. ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் சொல்லுகிற வரை நாம் அதை உள்வாங்கி கேட்டதற்கு பிறகுதான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு கல்வியாளரோ வயதானவர்களோ பேசுகிற போது அவர்கள் இடைமறித்து பேசக்கூடாது, அது நல்ல ஒழுக்கம் அல்ல. வயதிலே கம்மியானவர் ஆனால் நம்மை விட நிறைய படித்திருக்கிறார், கல்வி ஞானம் பெற்றிருக்கிறார் என்றால் அவர்கள் எழுந்து நிற்கிற போது நாம் உட்கார்வது முறையல்ல. நாயகம் கண்டித்திருக்கிறார்கள், நல்ல கல்வியாளர்களுக்கு மரியாதை தராத பெரியவரும் பெரியவர்களுக்கு மரியாதை தெரியாத சிறியவர்களும் இந்த முகம்மதை சார்ந்தவன் அல்ல. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுங்கள், அவர்களை கேவலமாக லேசாக பேசிவிட வேண்டாம், அவர்கள் உட்கார்ந்து நின்று கொண்டிருக்கிற போது நீங்கள் அமர்ந்து கொண்டு பேச வேண்டாம், இது நல்ல முறை அல்ல. அது மட்டுமல்ல வாழ்க்கையில் நிறைய வரக்கத்துக்களை எடுத்துரும்னு சொல்கிறாங்க, போயிடும்.
பெரியவர்களுக்கு உண்டான நல்ல அணுகுமுறைகள் இவைகளை எல்லாம் நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குடும்பம் சார்ந்த எந்த பெரியவர்களாக இருந்தாலும் அந்த பெரியவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை எல்லா இளைய சமுதாயத்திற்கும் உண்டு. நாயகத்திற்கு சில மாதங்கள் பால் குடித்த ஹலீமா துஸ்ஸஹாபியா ரழியல்லாஹு தஆலா வாடகை தாய், எப்போதெல்லாம் அந்த தாய் வருவார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் வாங்குவதற்கு முன்பும் சரி வாங்கிய பின்பும் சரி தன்னுடைய பால் கொடுத்த அந்த வாடகை தாய் வருகிற போதெல்லாம் நாயகம் எழுந்து நின்றதாக வரலாறு இருக்கிறது. எழுந்து நின்ற வரலாறும் சில காலங்களிலே தளர்ந்த அந்த தாயை இவர்கள் எழுந்து போய் கைப்பிடித்து கூட்டி கொண்டு வரலாறும், அவர்களை பக்கத்திலே உட்கார வைக்கிற போது அருமை நாயகத்தின் மேலே இருந்த துண்டு சில பேருக்குத்தான் விரிப்பாய் விரித்திருக்கிறார்கள், அதிலே ஹலீமாவுக்கும் பங்குண்டு. எப்போது வந்தாலும் தன் துண்டை எடுத்து கீழே விரித்து அதில் தான் உட்கார வைத்தார்கள் சல்லா அலை சல்லம். நாம் பெரிய உம்ரா என்று சொல்லுகிறேமே, படா உம்ரா, ஜிஹர்ரானாவிலே போய் உம்ராவிலே இஹ்ராம் கட்டி கொண்டு நாம் உம்ராவுக்கு போவோம். உம்ராவுக்கு போறவர்களுக்கு தெரியும் படா உம்ரா, பெரிய உம்ரா என்று சொல்லுவோம். அந்த ஜிஹர்ரானா என்ற இடத்துல ஒரு பள்ளிவாசல் உண்டு. அந்த இடத்தில் பள்ளி கட்டப்படுவதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கனிமத்து பொருட்களை எல்லாம் பிரித்து கொண்டிருந்த போது கேள்விப்பட்ட அந்த ஹலீமா, என் மகன் வந்திருக்கிறார், நான் வளர்த்து பால் கொடுத்த முகமது வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வந்தபோது அந்த இடத்திலேயும் நாயகம் துண்டை எடுத்து கீழே விரித்து என்னுடைய கனிமத்தின் சில பொருட்களை என் தாய்க்கு அன்பளிப்பாக கட்டுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கைப்படுத்திய வரலாறுகள் எல்லாம் ஹதீஸில் பதியப்படுவதற்கு காரணம் அதை படிக்கிற இந்த உம்மத்து சீர்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு உண்டான முன்னுரிமையும் அவர்களுக்கு உண்டான பராமரிப்பும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஹிதுமத்தும் இந்த உம்மத்துக்கு நிறைய கடமை உண்டு. சில பேரெல்லாம் மாதம் மாதம் 1000 ரூபா வாங்கிக்க, தனியாக வீடு பிடிச்சி தங்கிக்க, நான் கேட்ட தாயை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிடுவார். அதுவல்ல, இவர் உடலிருந்து பராமரிக்க வேண்டும். அப்படி பராமரித்தால்தான் இவன் பெற்றோர்களை முதியவர்களை பாதுகாத்தவனாகவே ஆகுவார். மாதம் மாதம் 1000 ரூபா போடு, இந்த பிச்சையாக நம்ம போடுறோம். உலகத்தில் எந்த கடனையும் அடைச்சிடலாம், எவ்வளவு பெரிய கடனையும் அடைச்சிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உன் தாய்க்கு நீ செய்ய வேண்டிய கடமை கயாமத்து வரை பாக்கி இருக்கிறது, உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை கயாமத்து வரை பாக்கி இருக்கிறது. அவர்கள் உனக்காக உழைத்த ஒரு தந்தையின் ஒரு துளி வியர்வைக்கும், தாய் உனக்கு பால் புகட்டிய ஒரு சொட்டு பாலுக்கும் நீங்கள் காலம் முழுவதும் செய்த ஹிதுமத்துக்கள் எல்லாம் தூசு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வெறும் காசு கொடுத்து நாம் அடைத்து விட முடியாது. 1000 ரூபா வாங்கிக்க, 5000 ரூபா வாங்கிக்க. சில பேர்லாம் எங்கள் அத்தாவுக்கு மாதம் மாதம் 10000 ரூபா கொடுக்குறேன், உங்கள் அத்தா தனியாக இருக்கிறார், கேட்டால் நான் அவருக்கு நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு நினச்சிட்டு இருக்காரு. யார் இந்த 10000 ரூபா கொடுக்குறவர்? உடனிருந்து பராமரிக்க வேண்டும், அவர்களை உடனிருந்து ஹிதுமத்து செய்ய வேண்டும். இதுதான் இந்த மார்க்கம் சொல்லுகிற பெற்றோர்களை பராமரிப்பது, முதியோர்களை பராமரிப்பது. நீ 10000 ரூபா கொடுத்துட்டேன்னா இது அந்த இதே விஷயத்தை தான் முதியோர் இல்லம் செய்யுது, அவங்கள அதைத்தானே செய்கிறாங்க. அப்போ பெற்றோர்களுக்கு உண்டான கண்ணியம் பெரியவர்களுக்கு உண்டான கண்ணியம் உடனிருந்து பராமரிக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு நிறைய ஹதீஸில் படிப்போம் இல்லையா, அவங்க பெயர் சொல்லாமல் ஹதீஸ் போக பெரிய ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் தாய் என்னை அழைத்தார்கள். அரபியில் லப்பைக்குன்னு சொல்லுவோம், லப்பைக்குல அந்த வந்துட்டேன்னு அர்த்தம். நான் வந்துட்டேன்னு சொன்னார், அந்த அம்மா காதில் அதை விழுகலை. திரும்பவும் அபூ ஹுரைராவை கூப்பிடுச்சு, லப்பைக்குன்னு கத்துனார் காதில் விழுகட்டும்னு சொல்லி அந்த அம்மா பேசாமல் இருந்துக்குச்சு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, குர்ஆன்ல எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, சூரா லுக்மான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறங்கிய வசனத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசத்தில் இப்படி ஒரு வார்த்தை வருது, வஃபுல் மின் சௌத்திக்க, உன்னுடைய வயதானவர்களுக்கு முன்னால் பெற்றோர்களுக்கு முன்னால் நீனுடைய சப்தத்தை உயர்த்தக்கூடாது, தாழ்த்திக்கொள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இங்க அம்மாவை நான் வர்றேன்னு சொல்லி கத்திட்டேன், இதுக்காக வேண்டிய மனசு ரொம்ப அறுத்துக்கிட்டே இருந்துச்சு, 20 வருஷம் தௌபா செய்தேன். எத்தனை வருஷம்? 20 வருஷம். ஒரே ஒரு வார்த்தை நான் வந்துட்டேன்னு சொன்னது என்னுடைய ஆள் மனதை அறுத்தது. 20 வருடம் வல்லாகி நான் தௌபாவிலேயே இருந்தேன். எப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிற போதெல்லாம் அல்லாஹ் அந்த அந்த விஷயத்தை மன்னிச்சுக்கோ, இங்க அம்மா அம்முக்கு முன்னாடி கத்துன அந்த வார்த்தையை மன்னிச்சுக்கோ என்று அந்த ஒரு வார்த்தை வந்துட்டேன் என்று சொல்வதற்கு மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை கெட்ட வார்த்தைகளை இந்த சமுதாயம் பேசுகிறது தெரியுமா? குடும்பத்தில்
எத்தனை வயதான பெரியவர்களை வாடா போடா என்று பேசுவதும் கெட்ட வார்த்தை பேசுவதும் அவர்களுக்கு மதிப்பு தராமல் புறம் தள்ளுவதும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் காலத்தில் வயதானவர்களை எப்படி பார்க்கிறீர்களோ அதே போல் ஒரு காலம் வரும், அதில் நீங்கள் வயதாகி அமர்ந்திருப்பீர்கள். அதே அவமரியாதை உங்களுக்கு உங்கள் குடும்பம் செய்யும் அல்லது சமூகம் செய்யும். அல்லாஹ் செய்ய வைப்பார். இது காலத்தின் நியதி, குர்ஆனின் வார்த்தை, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உறுதிமொழி. நான் ஏன் இவ்வளவும் சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு பெரியவர்களை மதிப்பதும் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுப்பதும் அது நமக்கு ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் உண்டான தார்மீக பொறுப்பு என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். குர்ஆனில் ஒரே ஒரு செய்தி உண்டு, மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரஔன். குர்ஆனில் ரொம்ப அற்புதமான செய்தி, நான் பெரியவனா நீ பெரியவனா போட்டி வருகிறது. மூசா நீ சூனியம் செய், நானும் உனக்கு எதிராக சூனியம் செய்கிறேன், யார் வெற்றி பெறலாம் என்று சொல்லி 70,000 சூனியக்காரர்களை ஃபிரஔன் கொண்டு வந்து நிறுத்தினான். 70,000 பேர் சூனிய கலையில் கரை கண்டவர்கள் நிற்கிறார்கள். இவர்களை எதிர்த்து தனி ஆளாய் ஒரு மூசாவாய் தன் கையிலே குச்சியை வைத்துக் கொண்டு மூசா நிற்கிறார். இங்கே ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஃபிரஔன் முஸ்லீமாகவில்லை, வந்திருந்த 70,000 பேரும் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். குர்ஆன்ல இருக்கு, மூசாவை எதிர்ப்பதற்கு ஃபிரஔனுக்கு சாதகமாக வந்த 70,000 சூனியக்காரர்களும் அந்த இடத்திலேயே முஸ்லீம் ஆகிறார்கள். ஏன் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய ஈமானிய பாக்கியத்தை ஃபிரஔனுக்கு தராமல் இந்த 70,000 சூனியக்காரர்களுக்கு தர வேண்டும்? குர்ஆனில் தஃப்சீரில் எழுதுகிறார்கள், 70,000 பேர் வந்து நின்று மூசா தனியா நிக்கிறப்ப இந்த 70,000 பேரும் கேட்டாங்களாம், மூசா சூனியத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களா அல்லது நீங்கள் அனுமதி கொடுத்தால் நாங்கள் ஆரம்பிக்கவா? இந்த ஒரு வார்த்தை வந்திருப்பது ஒரு நபி, அவனுக்கு ஏற்கவே இல்லை. ஆனாலும் ஒரு சமுதாயத்தின் தலைவர் என்று வருகிற போது, தன்னை விட பெரியவர் என்று வருகிற போது அந்த சூனியக்காரர்கள் கொடுத்த மரியாதை, மூசா நீங்கள் முதலிலே ஆரம்பிக்கிறீர்களா அல்லது நீங்கள் அனுமதி கொடுத்தால் நாங்கள் ஆரம்பிக்கவா, இந்த வார்த்தை ரப்புக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா? இவர்கள் கொடுத்த மரியாதை ரொம்ப பிடிச்சு போச்சா? அல்லாஹ் முடிவு பண்ணி நான் 70,000 பேருக்கும் ஈமான் நசீபை கொடு, அந்த இடத்திலேயே 70,000 பேர் முஸ்லிமானார்கள். இது குர்ஆனுடைய வரலாறு, குர்ஆனில் ஆயத்தாக இருக்கிற வரலாறு. எழுதுகிறார்கள், ஒரு மதிப்பான வார்த்தையை பேசுகிற போது ரப்புக்கு பிடிக்கிறது என்று சொன்னால், நாம் குடும்பம் சார்ந்த, சமூகம் சார்ந்த, நம் உறவுகள் சார்ந்த, அது எந்த பெரியவர்களாக இருக்கட்டுமே, அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு மரியாதை கொடுப்பான். ரிஸ்கில், வயதில், ஆரோக்கியத்தில், ஆபியத்தில், எது வேண்டுமானாலும் அல்லாஹ் வரக்கத்து செய்வான். நாம் பெரியோர்களை மதிக்காமல் புறம் தள்ளினால் நம்மை பின்னொரு நாளில் புறம் தள்ளுகிற சமுதாயத்தை உருவாக்குவான் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாக்குறுதியாகும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் பெரியவர்களை பின்பற்றி வாழுகிற பாரம்பரியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பெரியவர்களை மதித்து நடக்கிற ஈமானிய நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அவர்கள் வயதோடு நம்முடைய காலத்தில் இருந்தால் அவர்களை அரவணைத்து அவர்களை குழந்தைகளைப் போல் பராமரிக்கிற நல்ல பிள்ளைகளாய் அல்லாஹ் எங்களை உருவாக்க செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.